ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். காலணி தயாரிப்பு நிறுவனங்கள் சுற்றுச்சூழலில் கவனம் செலுத்தக்கூடியவை என்றும், தமிழக அரசு முதலீடுகளை ஈர்ப்பதில் சிறப்பாக பங்காற்றி வருவதாகவும் தமிழ்நாடு தோல் மேம்பாட்டுக் கழகத்தின் செயல் தலைவர் செல்வம் தெரிவித்தார். அவருடன் நமது செய்தியாளர் பாலவேற்றுவேல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தோல் பொருட்களுக்கான அந்த ரா மெட்டீரியல்ஸ் எப்படி சார், அவங்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் வந்து அரசு சார்பாக கொண்டு கொடுக்கப்படுறீங்க? மேலும் வந்து இந்த காலணி தொழிற்சாலையெல்லாம் அதிக அளவு தண்ணீர் உபயோகம்லாம் தேவைப்படும், ஸோ அதுக்கெல்லாம் எப்படி சார்? வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர் இதெல்லாமே தோல் பொருட்கள் தொழிற்சாலை அல்ல முன்னாடி பண்ணிட்டாங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ புதிய தொழிற்சாலைகள் எங்கெங்கே வர இருக்குன்னா, பணப்பாக்கங்கிற ஒரு இடத்துல வர இருக்கு, ஒரு புதிதாக ஒரு கம்பெனி ஹாங்ஃபோன் ஒரு கம்பெனி வர்றதுக்கு இருக்கு. அதுக்கடுத்து வந்து பெரம்பலூரில் வந்து ஃபீனிக்ஸ் கோத்தாரி நிறுவனம் உற்பத்தி ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு வந்து தாய்வான்லேருந்து இன்னொரு ஷூ டவுன் ஒரு கம்பெனி வந்தது, அவங்களோட ஒப்பந்தம் பண்ணி 1 வருஷத்தில் அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பாவோச்சன் உலகில் 2வது பெரிய நிறுவனம், அவங்க வராங்க. அது இல்லாமல் டீன் ஷூஸ்னு ஒரு கம்பெனி வரதை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டீங்க நைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஒரு 15-20 வருடமாக நைக்கு வந்து உற்பத்தி இங்கே பண்ணிட்டுருக்காங்க, செய்யாரில் வந்து உற்பத்தி பண்ணிட்டுருக்காங்க. அவங்க 2வது உற்பத்தி மையம் வந்து பர்கூல் ஆரம்பித்தாங்க, 3வது உற்பத்தி மையம் நாளைக்கு திண்டிவனம் பக்கத்தில் அதை ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் நாளைக்கு வந்து அது தொடங்கப்பட உள்ளது. 1996 அப்புறம் வந்து தோல் தொழிற்சாலையில் வந்து அதிக உற்பத்தி அதிகப்படுத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு இருக்குது, அதுபடி தான் நடந்துட்டு இருக்காங்க. உலகிலேயே அதிக சிறந்த தொழில்நுட்பம், அதாவது அந்த தோல் தொழிற்சாலையிலேருந்து வர கழிவுல வந்து 1 சொட்டு தண்ணீர் கூட பூமிக்குள்ளே போகிறது கிடையாது, அந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் இங்கே இருக்குது. மொத்தமாக 95% அந்த கழிவு நீரை வந்து மறுசுழற்சி பண்ணி செய்கிறாங்க, மீதி 5%லேருந்து உப்பு உற்பத்தி பண்ணிட்டுருக்காங்க, அது வந்து திருப்பி பயன்படுத்துகிறாங்க. அதனால் கழிவுங்கிறது வந்து கிடையாது, இது வந்து தோல் தொழிற்சாலையை பொறுத்த வரைக்கும். இப்போ தோல் பொருட்கள் தோல் அல்லாத தொழிற்சாலையை தான் நம்ம பற்றி பேசியிருக்கோம். இப்போ நைக்கு நீங்கள் போடுறீங்க, இப்போ அடிடாஸ் வருது, பூமா வருது, ஸ்கெச்சர்ஸ் வருது, கிராக்ஸ் வருது, பெரம்பலூர்ல வந்து கிராக்ஸ் வருது, இவங்க எல்லாமே வந்து அந்த பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணி அதுல வந்து வெட்டுறது, ஒட்டுறது, தைக்கிறது இது மட்டும்தான். அதுல வந்து கழிவு எதுவுமே, கழிவுக்கான வேலைகள் எதுவும் கிடையாது. கழிவுகள் இல்லாம ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு சிறந்த தொழிற்சாலையை உருவாகிட்டு இருக்கு. வந்த முதலீடு செய்ய வந்த மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் என்ன பகிர்ந்திருக்காங்க உங்ககிட்ட? அவங்க என்ன பயந்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு சிறந்த முதலீட்டுக்கான வாய்ப்புகளை வழங்கி கொடுக்குது. ஒன்று வந்து அரசு வந்து அரசும் அரசு அதிகாரிகளும் தமிழக முதல்வர் வந்து இதுக்கு சிறந்த முன்னெடுக்கிறாங்க முதலீடு கொண்டு வர்றதுக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே அதுக்கான தனி தொழிற்சாலை, தனி இதுக்கான கொள்கை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவரே சொன்னாங்க, காலணிக்குன்னு தனி காலணி மற்றும் தோல்பொருட்கான ஒரு வரைவு கொள்கையை கொண்டு வந்தாங்க. இது வந்ததுக்கப்புறம் இந்த தமிழகத்தில் வந்து நிறைய முதலீடுகள் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா மற்ற மாநிலங்களோட இதில் முன்னின்று செயல்படுறாங்க, அதனால நல்ல வளர்ச்சி இருந்துட்டு இருக்கு. கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டேக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.